Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. Admissions open for BSc, MSc and Post Basic BSc. Apply now. Nadigar Vijay vaangina velinaattu Rolls Royce sugusukaarukku டாக்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்த மனுவை தள்ளுபடி செஞ்ச உயர்நீதிமன்றம் அவருக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதிச்சு அந்த அபராத தொகையை இன்னும் 2 வாரத்துக்குள்ள முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பிரபல தமிழ் நடிகரான விஜய் 2012 இங்கிலாந்துல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்ன இறக்குமதி செஞ்சிருந்தாரு. இந்த காருக்கு நுழைவு வரி செலுத்தாதனால வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல இந்த காரை ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லையா. இதனால ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி செலுத்த வணிகத்துறை உதவி ஆணையர் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து வரி விதிக்க தடை விதிக்க கோரி நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த மனுவுல காரை ரெஜிஸ்டர் பண்ணல, அதனால காரை பயன்படுத்த முடியல அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த வழக்கை விசாரிச்சிருந்த நீதிபதியான எஸ்எம் சுப்பிரமணியம் மனுதாரர் யாரு, அவர் என்ன தொழில் செய்யறாரு அப்படிங்கறத மனுவுல குறிப்பிடவே இல்ல அப்படின்னு வழக்கறிஞர் கிட்ட கேட்ட போதுதான் அது நடிகர் விஜய் அப்படிங்கிற விஷயமே வெளிவந்திருக்கு. புகழ்பெற்ற சினிமா நடிகர்கள் முறையா சரியான நேரத்துல வரி செலுத்துறது அப்படிங்கறது அவசியமான ஒண்ணு. ஏன்னா வரிங்கிறது நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. வரிங்கிறது நம்ம கட்டாயமா வழங்க வேண்டிய ஒரு பங்களிப்பு, தவிர அது தானா வழங்கக்கூடிய நன்கொடை கிடையாது. ஹீரோக்கள் எப்பவுமே உண்மையான ஹீரோக்களா இருக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதியான எஸ் எம் சுப்பிரமணியம் கருத்து தெரிவிச்சிருக்காரு. நடிகர்கள் வரி ஏய்ப்பு செய்யறத கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு உயர்நீதிமன்ற நீதிபதியான எஸ் எம் சுப்பிரமணியம். தளபதியே சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை பாரு, உன்னோட வருமானத்துல ஏதாவது ஓரளவுக்கு உதவி பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தளபதி ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை பாரு, அப்பா அம்மா பாருன்றதான் தளபதி எங்களை சொல்லி கொடுத்து வளர்கிற விஷயமே. சில பேர் சொல்றாங்க, நீங்க நிறைய பேர் உணவு கொடுக்குறீங்க, ஏன் போட்டோஸ்லாம் போட்டு விளம்பரத்தை எடுக்கிறீங்கன்னு எங்களை நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு கேட்குறவங்களெல்லாம் ஒரே பதில் தான் சொல்கிறேன், சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, செய்கிறவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க, சொல்கிறவங்க வந்து செய்ய மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் தளபதியோட பெயரை வச்சாவே எங்களுக்கு விளம்பரம் பெரிய விளம்பரம் தான். எங்களோட காலர் டோன் இருக்கு டோன் எல்லாமே தளபதி அந்த பேசின விதம் விதமாக தான் இருக்கும். எல்லாமே எங்களுக்கு இந்த வசனமாக தான் வச்சுருப்போம். அஜித் சார் விஜய் சார் ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரசிகர்கள் வந்து இப்பவுமே ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு இல்லையா, இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இன்னும் வந்துட்டு இருக்காங்கண்ணா. விஜய் அண்ணா வந்து ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் இந்த அரசியல் சம்பந்தமா சில விஷயங்கள்லாம் பேசுவார், அரசியல் வருவாரா இல்லையான்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு சார், அரசியல் வருவாரா? இது யாருக்கும் தெரியாது இந்த விஷயத்தை நான் சொல்றேன். அந்த டைம்ல மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அட்மிஷன் என்கொயரிக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.